கடந்த ஒரு மாத காலமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் நாடாளுமன்ற தொகுதிகளிலும் சட்டமன்ற தொகுதிகளிலும் அனல் பறக்கும் பிரச்சாரத்தை அனைத்து கட்சிகளும் மேற்கொண்டு வருகின்றன. முக்கியமாக அதிமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளும் அனல் பறக்கும் பிரச்சாரத்தை பல்வேறு தொகுதிகளில் மேற்கொண்டு வருகின்றனர். அதன் அடிப்படையில் தற்பொழுது நம்மிடையே தேமுதிகவின் பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தன்னுடைய கருத்துக்களையும் அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். அவர்களிடம் பேசலாம். வணக்கம் மேடம். தற்பொழுது கடந்த ஒரு மாத காலமாக நாடாளுமன்ற தொகுதிகளிலும் சரி அதன் உள்ளில் சட்டமன்ற தொகுதிகளிலும் நம்மளுடைய தேமுதிக அதிமுக கூட்டணியிலான பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கின்றது. பிரச்சாரத்திற்கு இறுதி கட்டத்திற்கு வந்துவிட்டோம். இந்த பிரச்சாரத்தின் அனுபவங்கள் எப்படி இருந்தது? மக்களின் எதிர்பார்ப்புகள், மனநிலை, வரவேற்புகள் எப்படி இருந்தது? தேர்தல் பிரச்சாரம் என்பது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பொறுத்த வரைக்கும் புதிதல்ல. எப்போ கேப்டன் கட்சியை ஆரம்பித்தாரோ அந்த முதல் தேர்தலிலிருந்து இப்பொழுது நடக்கும் பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் தமிழகம் முழுவதும் கேப்டனும் நானும் கழகத்தினரும் ஃபீல்டு ஒர்க்கில் எல்லா விதத்திலையும் அபரீதமாக நாங்கள் வந்து பணியாற்றுவது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். அந்த வகையில் இந்த பாராளுமன்ற தேர்தல் எப்படி நாங்கள் எதிர்கொள்கிறோன்னா, ஒரு மெகா கூட்டணி இந்த அமைத்திருக்கிறோம். இந்த மெகா கூட்டணியின் தலைமை பொறுப்பு ஏற்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதன் கீழே தேசிய முற்போக்கு திராவிட கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா என்று தமிழ் மாநில காங்கிரஸ் அனைத்து கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து ஒரு மெகா அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இது வந்து மக்கள்கிட்ட நான் வந்து 40 தொகுதிகளுக்கும் நேரடியாக சென்று அனைத்து வாக்காளர்களுக்காகவும் தேர்தல் பிரச்சாரம் நான் செய்யும் பொழுது களத்தில் நான் கண்டது மக்களிடையே மிகப்பெரிய ஒரு வரவேற்பை தெளிவாக என்னால் உணர முடிந்தது. ஏன்னா மக்கள் இந்த முறை தெளிவாக இருக்காங்க. இது வந்து நாடாளுமன்ற தேர்தல், பிரதமராக யார் வரப்போகிறார், இந்த நாட்டை யார் காப்பதற்கு ஒரு சிறந்த பிரதமர் வேண்டும் என்பதில் மக்கள் தெளிவாக இருக்காங்க. அந்த வகையில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்த கூட்டணி அமைக்கப்பட்டு அவர் பிரதமராகது உறுதி என்கின்ற பட்சத்தில் நமது 40 எம்பிக்களும் வெற்றி பெற்று பிரதமர் தலைமையில் கீழே நாம் எம்பிஸ் போகும்போது நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு வேண்டிய உரிமைகளை, நலன்களை உரிமையோடு கேட்டு பெற்று வர முடியும். இதில் மக்கள் நம்பிக்கையாக இருக்காங்க. நம்ம தொகுதிக்கு நல்லது நடக்கணும், இவங்களுக்கு ஓட்டு போட்டால் நிச்சயமாக எம்பிக்களாக ஜெயிச்சு டெல்லிக்கு போய் உரிமையை பெற்று வர முடியும். இதே திமுக கூட்டணிக்கு வாய்ப்பு போட்டால் அவங்க ஓட்டு வேஸ்ட் ஆகும் என்பது மக்கள் தெளிவாங்க. ஏன்னா அவர்களுடைய பாரத பிரதமர் வேட்பாளர் யார் அப்படின்றது கூட அவங்களால் அறிவிக்க முடியாத ஒரு நிலைமையில் ஒரு கூட்டணி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் பணம் விநியோகம் பண்ணணும் அப்படிங்கிறதுல மட்டும்தான் அவங்க நம்பிக்கையோடு இருக்காங்க. திமுக காங்கிரஸ் கூட்டணி இன்றைக்கி களத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி தான் 40 தொகுதிகளிலும் தலைவர்கள், வேட்பாளர்கள், கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் என்று அனைவருமே களத்தில் இருக்காங்க. திமுக காங்கிரஸ் கூட்டணியை பார்த்தா களத்திலேயே அவங்க இல்லை. ஏதோ ஒரு பொதுக்கூட்டம் மட்டும் போடுறாரு ஸ்டாலின். ஒரே எம்பி தொகுதிக்கு ஒரு பொதுக்கூட்டம் எப்படி போகும்? மக்களை போய் சந்திக்கணும், ஊர் ஊராக போய் பார்க்கணும், அதை தான் மக்கள் விரும்புகிறாங்க. இப்போ ஒரு எதுக்கு தேர்தல் வருது? ஜெயிச்சு அந்த தொகுதிக்கு ஒரு வேட்பாளர் என்ன பண்ண போகிறார், அதுதானே முக்கியம். அதுதானே தேர்தல், என்ன வாக்குறுதி கொடுக்குறோம், என்ன தொகுதிக்கு நிறைவேற்றுறோம் அப்படிங்கிறது முக்கியம். அப்போது ஒவ்வொரு வேட்பாளரும் அந்த கூட்டணியும் ஒரு கிராமம் வரைக்கும் போகணும். அப்போ தான் அந்த கிராமத்தில் என்ன தேவை இருக்குது, மக்கள் பிரச்சனை என்ன, அதை எப்படி தீர்க்க முடியும் என்பது தெரிய வரும். எங்கேயோ ஒரு இடத்துல பொதுக்கூட்டம் போட்டு அப்படியே போயிட்டாங்கன்னா மக்கள் பிரச்சனை எப்படி தெரிய வரும்? இது மக்கள் தெளிவாக புரியுது. அப்படி பார்த்தா நமது கூட்டணியை சேர்ந்த வேட்பாளர்கள் அத்தனை பேருமே ஒவ்வொரு கிராமம், ஒவ்வொரு தெரு வரைக்கும் போய் மக்களை சந்திச்சிருக்காங்க. திமுக காங்கிரஸ் கூட்டணி அப்போ யாருமே களத்தில் இல்லை. இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் நான் பார்க்க முடிஞ்சது. எனவே மக்கள் இந்த முறை உறுதியாக நான் சொல்கிறேன், இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான எங்கள் கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை நாளை நமதே, 40 நமதே என்று சொல்லக்கூடிய அளவு 40 தொகுதிகளையும் வென்றெடுக்கப் போகிறோம். அது மட்டும் இல்லாமல் 18 இடைத்தேர்தல்களிலுமே இந்த கூட்டணி வெற்றி பெறப்போவது உறுதி. எதற்குன்னா மக்களுக்கு நல்லது செய்ய மத்தியிலும் மாநிலத்திலும் யார் ஆட்சியில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஓட்டு போடும்போது தான் அது உண்மையாகவே பலனுள்ள ஒரு ஓட்டாகும். இதை மாற்றி மற்றவங்களுக்கு ஓட்டு போட்டால் அது வீணான ஒரு ஓட்டாக போயிடும்ன்றது மக்கள் தெரிவாக இருக்காங்க. நம்ம பேட்டி மூலம் நான் மக்கள்கிட்ட கேட்டுக்கிறதும் அதுதான், உங்கள் வாக்கு உங்கள் உரிமை,
உங்கள் வாக்கு மிக 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 பொன்னான ஒரு விஷயம். அதை வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கோ இல்லை தனியாக கலங்கன்கிறவங்களுக்கு போட்டு உங்கள் ஓட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்களால் எதுவும் பண்ண முடியாது, வந்தால் எதுவுமே செய்ய முடியாது. அப்போ உங்கள் ஓட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த கூட்டணி தான் மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சியில் இருக்குது. பாரத பிரதமராக மோடி அவர்கள் வரப்போகிறார். எனவே உங்களுடைய விலை மதிக்க முடியாத அந்த ஓட்டை சரியான நபரை தேர்ந்தெடுக்க சரியான கூட்டணிக்கு வாய்ப்பு தரும் பொழுது உங்கள் வாக்கும் உங்கள் தொகுதியின் முன்னேற்றத்திற்கு அதுவும் அது மிக முக்கிய பங்கு வகிக்கும். எனவே யாரும் மற்றவங்களுக்கு ஓட்டு போட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க. நல்லா ஒரு வாட்டி பத்து வாட்டி யோசிங்க, திங்க் பண்ணி வேல்யூபுளான உங்கள் ஓட்டை நல்ல கூட்டணியான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியான தேசிய முற்போக்கு திராவிட பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா இவங்களுக்கு வாய்ப்பு தாருங்கள். மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நாம் கட்டாயம் இந்த தேர்தலுக்கு பிறகு கொண்டு வர முடியும். தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இப்போ பிரச்சாரம் மேற்கொண்டுட்டு இருக்கும்போது நம்ம அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இருக்கும்போது கூட்டணி கட்சிகளுடைய வேலைப்பாடுகள் பிரச்சாரத்தில் எப்படி இருந்தது? கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் முதல்வர், துணை முதல்வர், நான், தமிழ் மாநில காங்கிரஸ் ஐயா ஜி கே வாசன் என்று தலைவர்கள் தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கி தேர்தல் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது தவிர அனைத்து அமைச்சர்கள், வேட்பாளர்கள், அனைத்து கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள் என அத்தனை பேரும் ஒன்றாக இணைந்து இந்த கூட்டணியை மிக ஒற்றுமையோடு முதல் நாள் முதல் இன்றைக்கு இறுதி நாளில் நம்ம இருக்கோம். இன்றைக்கு வரைக்கும் எந்த இடத்துலையும் ஒரு தொய்வு கூட இல்லாமல், எந்த ஒரு மனக்கசப்பு இல்லாமல் மிக அருமையாக இந்த கூட்டணி மிகப்பெரிய ஒத்துழைப்போடு எல்லாரும் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒற்றுமைக்கும் இந்த உழைப்புக்கும் உறுதியாக மக்கள் மிகப்பெரிய ஒரு பலனை கொடுக்க போகிறாங்க என்பது மட்டும் உறுதி. இந்த பிரச்சார பயணத்தின் போது இந்த குறுகிய காலகட்டத்தில் அனைத்து தொகுதிகளையும் ஒரு நம்ம கவர் பண்ணுற வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கும் போது காலையில் ஆரம்பித்து இரவு 10 மணிக்குள்ளே இந்த பிரச்சாரத்தை முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு இருந்தது. 10 மணிக்குள்ளே அத்தனை தொகுதிகளையும் பிளான் செய்யப்பட்ட அத்தனை தொகுதிகளையும் முடிக்க முடிஞ்சுதா? அதுக்கப்புறம் உங்களுடைய உணவு உறக்கம் இதெல்லாம் எப்படி இருந்தது மேடம்? பிரச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா வெயில் கடுமையாக இருக்குது, ரொம்ப கோடை வெயில் வந்து பயங்கர கடுமையாக இருக்கிறதுனால பிரச்சாரத்தில் நாங்கள் ஃபுல்லாக போகும்போது இது மாதிரி வெஜிடேரியன் ஃபுட்டு எடுத்துக்கிறோம். மெயினி கர்ட் ரைஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸு, அப்புறம் மோர், இளநி அந்த மாதிரி. அது மட்டும் இல்லாமல் சம்டைம்ஸ் வந்து அக்வாஃபினா வாட்டர் இருந்தால் கூட சுடு தண்ணி நல்லதுன்னு சொல்கிறாங்க. எல்லா இடத்துலையுமே இன்றைக்கி சொல்கிறது என்னென்னா ஹாட் வாட்டர் குடிங்க, அப்போ தான் அது தொண்டைக்கு நல்லது. அது மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டு வைத்தியம் இந்த சித்தரத்தை, மிளகு, வால் மிளகு எல்லாம் போட்டு ஒரு கஷாயம் மாதிரி வச்சு கொடுப்பாங்க. அது நான் மார்னிங்கில் சாப்பிடுவேன். ரொம்ப பேட் த்ரோட் இருக்குன்னா மார்னிங்கில் கல் உப்பு இருக்கும், அதை ஹாட் வாட்டரில் போட்டு காகுள் பண்ணுவேன். 2 டைம்ஸ், மார்னிங் ஒரு வாட்டி, நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி. அந்த மாதிரி தான் நல்லா ஸ்கின் எல்லாம் எல்லாருக்குமே டேன் ஆகிடுச்சு. ஸோ அதனால் கவர் பண்ணுறோம், சன்ஸ்க்ரீன் லோஷன் போடுறோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா ரொம்ப கடுமையாக இருக்குது வெயில், பயங்கரமான ஒரு வெயிலாக இருக்குது. எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே தான், ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்கள் வந்து நின்று பார்க்குறவங்களுக்கும் என் கூட உழைக்கிற எல்லாரும் மீடியா எல்லாருக்கும் தான் இது ரொம்ப ஒரு கடுமையான ஒரு வெயில். எல்லாருமே அவங்கவுங்க உடம்பை பார்த்துக்கணும்னு நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். வந்து குளிர்ச்சியான ஐட்டம் சாப்பிடுங்க, 2 வாட்டி குடிக்கணும். அது எல்லாமே வந்து நம்ம ஹெல்த்தை நல்லா பாதுகாப்போம். அது மட்டும் இல்லாமல் செவ்வாழை, இப்போ வந்து வாழைப்பழம் வந்து நான் சாப்பிடுவேன் லஞ்ச் முடிச்சுட்டு. ரொம்ப எனர்ஜியாக இருக்கும், நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறதுனால எனர்ஜி போயிடும் ஆட்டோமேட்டிக்காக தொடர்ந்து பேசும்போது. அப்போ இவங்க வந்து எனக்கு வந்து செவ்வாழை கொடுப்பாங்க, அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் கொடுப்பாங்க. அப்புறம் ஈவினிங்கில் டீ காஃபி சாப்பிடுவேன். எல்லா இடத்துலையுமே வந்து நான் டீ, ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க, இப்படி தான். அப்புறம் நைட்டு எங்களோட பிரச்சாரம் முடிச்சு நாங்கள் போய் படுக்கிறது 10:00 பாயிண்ட் முடியுதுன்னு வைங்க, நாங்கள் தங்குற இடம் வந்து பக்கமாக இருந்தால் 10:30 ரூம் போயிடும். சம்டைம் நாங்கள் வந்து லாங் டிஸ்டன்ஸ் போய் தங்க வேண்டி வரும். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 1 hour, 1.5 hours ட்ராவல் பண்ணி நாங்கள் போய் படுக்கும்போது 1 மணி ஆயிரும். அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு தூங்குற போது 2 மணி ஆயிரும். அகெயின் மார்னிங் ஒரு 7:00 எழுந்திரிச்சு நாங்கள் ரெடி ஆகணும். ஏன்னா டெய்லி நியூஸ் பேப்பர்ஸ் பார்ப்பேன், என்ன நியூஸ் வந்திருக்கு இது நாங்கள் கண்டிப்பாக நான் பார்ப்பேன். அதே மாதிரி எப்போ டைம் கிடைக்குதோ ஆல் சேனல்ஸ் வந்து நான் பார்ப்பேன். எப்பயுமே நியூஸ் சேனல்ஸ் வந்து அதிகம் நான் விரும்பி பார்ப்பேன். எனக்கு வேறு எந்த என்டர்டெயின்மெண்ட் சேனல்ஸ் நான் அவரவை பார்க்க மாட்டேன்.
எல்லா நியூஸ் சேனல்ஸும் என்ன நடக்குது அப்படின்றத நான் டெய்லி அது வாட்ச் பண்ண, அது ஒரு ஹேபிட் எனக்கு. ஸோ அப்புறம் நியூஸ் பேப்பர்ஸ் படிப்போம், அப்புறம் மார்னிங் காஃபி சாப்பிட்டுட்டு அப்படியே எங்களோட பிரச்சாரத்துக்கு நாங்கள் ரெடி ஆகி அடுத்த ஊருக்கு நாங்கள் கிளம்பிப்போம். ஸோ இந்த மாதிரி தான் இந்த 40 நாளுமே எங்களுடைய பிரச்சார பயணங்கள் இருக்குது. இதில் என்னோடு சேர்ந்து இவங்களும் எல்லா இடத்துக்கும் வர்றாங்க. அந்தந்த ஊரில் அந்தந்த ஹோட்டல்ஸ்லேயே அவங்க ரூமில் நாங்கள் தங்கிடுவோம், மறுநாள் காலையில் ரெடியாகி அடுத்த ஊருக்கு. இந்த மாதிரி தான் எங்கள் பிரச்சாரம் இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த கோடை வெயிலுக்கு வந்து இந்த கர்ட் ரைஸ் த பெஸ்ட் ஃபுட் அப்படின்னு நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் என் கூட பயணிக்கிறாங்க இல்லையா, அவங்களோட தான் எங்கள் நாங்கள் சாப்பிடுவோம். இப்போ நாங்கள் வந்து அவங்களுக்கு என்ன ஃபுட்டோ அதான் எங்களுக்கும். நான் வந்து இப்போ கொஞ்சம் வெஜிடேரியன், இவங்களும் வெஜிடேரியன்ன்றதுனால நாங்கள் கர்ட் ரைஸ் சாம்பார் ரைஸு அந்த மாதிரி அவங்களுக்கெல்லாம் என்ன உணவோ அதை நாங்கள் கொடுத்துட்டு அவங்க சாப்பிட்றாங்களான்னு தெரிஞ்சுட்டு தான் சாப்பிடுவோம். அவங்களோடைய தான் என்னுடைய பயணம், அவங்களோட தான் சாப்பாடு, அவங்களோட தான் எல்லாமே. அதனால் இந்த ஒரு குழு மாதிரி நாங்கள் ஒரு குடும்பம் மாதிரி இருக்குது. இந்த குழு, இந்த குடும்பம் மாதிரி நாங்கள் இந்த பயணம் பண்ணுறதுனால எவ்வளோ ஹார்டு வேலை இருந்தால் கூட நம்மளுக்கு ஈஸியாக அது வந்து கடந்து போயிடுறோம். அந்த நம்ம கூட இருக்கிறாங்கல்ல, அவங்க தான் நம்மளுடைய பில்லர்ஸ், த பேக் போன் ஆஃப் த லீடர்ஸே வந்து யாருன்னா இந்த டீம். அந்த டீம் ஒர்க் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரி ஒரு நல்ல டீம் இன்றைக்கி கேப்டன் கூட ஒரு டீம், என் கூட ஒரு டீம், விஜய் பிரபாகர் கூட ஒரு டீம், சுதீஷ் கூட ஒரு டீம், எல்லா வேட்பாளர்களுக்கும் அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் நம்மளால் இந்த மாதிரி வேலைகளை ஈஸியாக பார்க்க முடியுது. தமிழ்நாடு முழுக்க நான் இப்போ பிரச்சாரம் பண்ணுவதற்கு எனக்கு இந்த டீம் தான் மிகப்பெரிய சப்போர்ட் அப்படின்றது இந்த நேரத்தில் நான் சொல்லுவேன். சூறாவளி பிரச்சார பயணத்தில் தமிழகம் முழுக்கும் இதே வண்டியிலே சுற்றி வந்தாச்சு. ஒரு கோடை காலம், முக்கியமாக தேர்தல் அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து தேர்தலுக்கான நாள் இடைப்பட்ட நாள் ரொம்ப கம்மி. அதுக்குள்ளே அனைத்து சட்டமன்ற தொகுதிகளையும் நாடாளுமன்ற தொகுதிகளையும் அவர் கவர் பண்ணுற ஒரு சூழ்நிலை நமக்கு இருந்தது. இதே வண்டியில் இவ்வளோ தொகுதிகளையும் சுற்றி வந்தாச்சு. இந்த கோடை காலத்தை எப்படி சமாளிச்சிங்க? உங்களுடைய உடல்நிலை, உங்களை சுற்றி இருந்தவங்களுடைய உதவிகள், ஒத்துழைப்புகள் எப்படி இருந்தது மேடம்? என்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த வாகனம் தான். கடந்த ஒரு 5 இயர்ஸாக எப்போதுமே என்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் என்னுடைய மறுகுரலாக ஒலிப்பவர் தம்பி முருகன். அங்கே உட்கார்ந்துருக்காரு அவர் தான், மிஸ்டர் தம்பி முருகன். எப்பவுமே வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் எனக்காக அவர் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே வருவார். அப்புறம் நான் பேசுவேன் மாதிரி மற்ற தொடர்ந்து ஆரம்பத்துலேருந்து. அந்த வகையில் இந்த பேட்டி மூலம் தம்பி முருகன் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆரம்ப காலத்திலிருந்தே கேப்டனின் மிகப்பெரிய விசுவாசி அவர், ரசிகர் மன்ற காலத்திலிருந்தே. ஸோ இந்த மாதிரி ஒரு உண்மையான தொண்டர்கள் ஒரு கட்சிக்கு கிடைக்கிறதா எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் செஞ்ச பெரிய பாக்கியமாக நாங்கள் கருதுகிறோம். அந்த உண்மை என்பது அத்தனை தொண்டர்கள்கிட்டையும் இன்றைக்கி இருக்குன்னா அது கேப்டன் செய்த பாக்கியம் நான் கருதுகிறேன். அந்த வகையில் தம்பி முருகன் மாதிரி தொண்டர்கள் எங்களுக்கு கிடைச்சதுக்கு இறைவன் எங்களுக்கு கொடுத்த வரமாக தான் நாங்கள் நினைக்கிறோம். அதே போல் என்னுடன் எப்பொழுதுமே எல்லா தேர்தல் பிரச்சாரத்திலும் என்னுடனேயே என் அன்பு சகோதரி ஜோதி அவர்கள், என் தம்பி ஒய்ஃபு, சொல்லுங்க கள்ளத்தை, என் தம்பி ஒய்ஃபு, அவங்க வந்து சுதீஷ் பிரச்சாரத்துக்கு கூட போக மாட்டாங்க, அவங்க கூட போக மாட்டாங்க, எப்பயுமே வந்து என் கூட தான் இருப்பாங்க. ஏன்னா என்னுடைய தேவைகள் என்ன, எனக்கு என்ன தேவை என்பதை குறிப்பறிந்து அவங்க வந்து என்னுடைய மறு உயிர் மாதிரி என் கூடையே இருந்து என்னை பாதுகாக்கிறவங்க, அவங்க என் கூடையே இருப்பாங்க. அந்த வகையில் ஜோதிக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி கணேஷ், அவர் வந்து என்னுடைய உதவியாளர், எனக்கு வேண்டிய அத்தனையையும் அவர் தான் கூட இருந்து சாப்பாடாகட்டும் எங்கள் எல்லாருக்கும் கொடுக்கறது, தண்ணி, அப்புறம் இந்த நீங்கள் கேட்டிங்களே கோடையை எப்படி சமாளிக்கிறீங்கன்னு, எந்த இடத்துல மோர் இளநி என்னென்னலாம் அந்த டைமுக்கு எங்களுக்கு என்ன தேவை என்பதை குறிப்பறிந்து டெடிக்கேட்டட் பர்சன். இவர் யாருன்னா கேப்டனுடைய காஸ்டியூம் அசிஸ்டண்ட். அவர் ஆரம்ப காலத்தில் திரையுலகில் கேப்டன் இருந்த காலத்திலிருந்து அவர் எங்கள் குடும்பத்தோடு ஒருவராக இருக்கார். இப்போது என்னுடன் தேர்தல் பிரச்சாரத்திலையும்
என் மகன் சண்முக பாண்டியன் நடிக்கின்ற படங்களிலும் இன்னைக்கும் அவர் தான் காஸ்டியூம் அசிஸ்டன்ட். அந்த வகையில் கணேஷ் அவர்களுக்கு இந்த நேரத்தை என்னுடைய நன்றியை நான் சொல்கிறேன். ஏன்னா நான் சொன்னலை, இந்த டெடிக்கேட்டட் பர்சன்ஸ் எங்களுக்கு கிடைச்சது தான் நாங்கள் செஞ்ச பாக்கியம்னு. அந்த வகையில் கணேஷும் அதில் ஒருவர். ஆரம்ப காலத்தில் கேப்டன் திரைத்துறைகளில் இருந்த காலத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் எங்கள் கூட இருக்கார். அதே மாதிரி கிருஷ்ணா, அப்புறம் என்னுடைய வாகனத்தை ஓட்டுறவர் பார்த்தீங்கன்னா சோமு. சோமு வந்து என்னென்னா அவரும் அதே தான், ஆரம்ப காலத்தில் கேப்டனுடைய ரசிகர் மன்றத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் எங்கள் கூடையே இருக்கிறவர். மிகச்சிறந்த ஒரு டிரைவர். அவர் ஓட்டுறாருன்னா நான் வந்து ராத்திரி பகல் தூங்கலாம். நாங்கள் இப்போ நிம்மதியாக பகத்தில் தூங்கினாலும் கரெக்டாக எங்களை கொண்டு போய் சேர்த்துருவார். அந்த அளவு ஒரு சிறந்த ஒரு டிரைவராக அவருடைய தொழிலை இன்னைக்கு சிறப்பாக எங்களுக்கு பாதுகாப்பாக மிகப்பெரிய அளவு அவர் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு இந்த நேரத்தில் நான் சோமுக்கு என்னுடைய நன்றியை சொல்கிறேன். தலைமை கழகம் மூலமாக யாராவது ஒருவர் என் கூட எப்பயுமே பயணிப்பாங்க. அப்படி பார்த்தா நல்ல தம்பி எக்ஸ் எம்எல்ஏ, ஆரம்பத்திலிருந்து கேப்டனுடைய விசுவாசி, அவர் வந்து தலைமை கழகத்துலேருந்து எங்கள் கூடையே தலைவர் அனுப்புவார் தமிழ்நாடு முழுக்க. அவர் என்னுடனே இருந்து டெய்லி ஷெட்யூல், இன்றைக்கி எங்கே பிரச்சாரம் போகிறோம், எங்கே பாயிண்ட் ஆரம்பிக்குது, எங்கே முடியுது, ஒவ்வொரு மாவட்டத்திற்கு செல்லும் பொழுது நம்ம மாவட்ட செயலாளர்களோட பேசுறது, அவங்களோட ஃபீட்பேக் எடுக்கிறது, எனக்கு பேசுறதுக்கு அந்தந்த ஒரு பகுதியில் ஒரு ஒரு வாக்குறுதி இருக்கும், அந்த வாக்குறுதிகளை வாங்கி கொடுப்பது என்று அவருடைய பொறுப்பு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. அந்த வகையில் திரு நல்ல தம்பி நமது எக்ஸ் எம்எல்ஏ அவர்களுக்கும் நான் நன்றிகளை சொல்கிறேன். இது தவிர என் வாகனத்தில் வேறு யார் வருவாங்கன்னா, ஒரு ஒரு மாவட்டத்துக்கு போகும்போது அந்த மாவட்ட செயலாளர்கள் என்னுடைய வாகனத்தில் முன்னாடி அமருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியை சுற்றி தொங்குறாங்க பாருங்கள், நம்ம உள்ளே இருக்கோம், கடும் வெயிலையும் இப்பொழுது எதையும் பொருட்படுத்தாமல் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதை மட்டுமே கருத்தில் கொண்டு இரவு பகல் பாராமல் உழைக்கிறாங்களே எங்களுடைய தொண்டர்படை, அவர்களுக்கு இந்த நேரம் நான் ஹேட்ஸ் ஆஃப் சொல்கிறேன். அவங்க தான் அதிகமாக கடுமையாக உழைக்கிறாங்க, வெயில் எதையும் பார்க்க மாட்டோம். அவங்களுக்கு எல்லாமே பாதுகாப்பு, அது ஒன்று தான். ஆரம்ப காலத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் பார்த்தா எந்த போலீஸ் துணையோடு நம்ம வந்து எங்கேயும் தேர்தல் பிரச்சாரம் போனதில்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் சிறந்த ஒரு காவல் படையை விட சிறந்த ஒரு படை நமது தொண்டர் படை. அதுபோல் இன்றைக்கி அந்த ஒரு சிறந்த தொண்டர் படையை நமக்கு கிடைச்சதுக்கு கடவுளுக்கும் தொண்டர் படையை சேர்ந்த அனைவருக்கும் நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி எங்கள் பர்சனல் ஃபோட்டோகிராஃபர் முத்துக்குமார், அவரும் நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்துலேருந்து கேப்டனுடைய ரசிகர் மன்ற காலத்துலேருந்து நம்ம கூட இருக்கிறவர். இன்றைக்கி நம்மளுடைய பர்சனல் ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னா முத்து தான். எங்கேயுமே நான் போகிற இடம், கேப்டன் போகிற இடம், அவர் வந்து வருவார். எல்லா பர்சனல் ஃபோட்டோஸும் அவர் தான் எடுப்பார். அந்த வகையில் என்னுடன் தினம்தோறும் பயணிக்கும் திரு முத்துக்குமார் அவர்களுக்குமே இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். அவர் என்னுடைய இன்னொரு உடன்பிறவ சகோதரர் மாதிரி தான். நிச்சயமாக அவங்களுடைய பணிகள் மிகச்சிறப்பானது, அதை வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. அதற்கான ஒரு நேரம் வரும், அப்போ அவர்களுக்கான அந்த நாங்கள் என்ன அவங்களுக்கு செய்ய போகிறோம் அப்படிங்கிறது கடவுளர்களால் நிச்சயமாக செய்வோம் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த க்ரூ அப்படின்றது என்னுடன் பயணிக்கும் இந்த குழு எனக்கு அமைஞ்சது வந்து உண்மையிலே நான் பாக்கியமாக கருதுனேன். எவ்ரி ஒன் இஸ் வெரி வெரி டெடிக்கேட்டட், அஃபெக்ஷனேட், கேரிங், இது எல்லாமே இருக்குது அவங்கக்கிட்ட. அதனால் என்னுடைய கோடையோ என்னுடைய நீண்ட தூர பயணமோ பிரச்சாரமோ எனக்கு எளிதாக்குறவங்க இந்த குழு தான். அதே மாதிரி கேப்டன் டிவி நான் பார்க்குறேன் தினந்தோறும், எவ்வளோ ஒரு கடுமையான உழைப்பு உங்களுடைய உழைப்பு. நான் வாகனத்திலிருந்து பேசினாலும் ஃப்ரண்ட் வாகனத்தில் தொங்கிட்டு மேலே ஏறி நீங்கள் படுற சிரமம் 100% நான் உணர்ந்திருக்கேன். கடுமையான வெயிலையும் பொருட்படுத்தாமல் நீங்கள்லாம் போராடுறீங்க. இன்றைக்கி கேப்டன் டிவியை சேர்ந்த அனைவருக்குமே, கேமராமேன்ஸ், இன்டர்வியூ எடுக்கிற ஜேர்னலிஸ்ட் எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், கடுமையான உழைப்பு. அந்த வகையில் உங்களுடைய உழைப்புக்கு என்னுடைய மரியாதைகளையும் வணக்கங்களையும் இந்த நேரத்தில் சொல்கிறேன். கேப்டன் டிவியினுடைய பணி அபாரமானது. அந்த கடும் உழைப்புக்கு கேப்டன் டிவிக்கும் அந்த அத்தனை பேருக்குமே, கேப்டன் டிவி க்ரூ அந்த குழுமம் அத்தனை பேருக்கும் எனது நன்றிகளை வணக்கங்களை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
தமிழகம் முழுக்க தொண்டர்படை சூழ தமிழகம் முழுக்க அனைத்து தொகுதிகளிலும் பிரச்சாரம் மேற்கொண்டாச்சு. கேப்டன் தேமுதிக தலைவர் கேப்டன் அவர்களும் ஒரு தொகுதியில் பிரச்சாரத்திற்கு வந்து தொண்டர்கள் அனைவரையும் ரொம்ப உற்சாகப்படுத்தினார். அனைவரும் வேனு கீழே வந்து கேப்டன் என்று கத்தும்போது வந்து நம்ம மிகுந்த உற்சாகத்திற்கு ஆளாக்கப்பட்டார்கள் தொண்டர்கள். இருந்தாலும் கேப்டனுடைய இயல்பு நிலை பிரச்சாரம் என்பது வழக்கம் போல இல்லை. ஸோ அந்த ஒரு சூழ்நிலையை தனிப்பட்ட முறையில் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை, கேப்டன் வந்து அமெரிக்கா போயிட்டு வந்தது, இப்போ ஓய்வில் இருப்பது எல்லா மக்களுக்குமே தெரியும். இதில் ஒன்றும் ஸோ மறைக்கிறதுக்கு அங்கே எதுவுமே கிடையாது. ஓய்வில் இருந்த பொழுது அவரே சொல்லியிருந்தார், டாக்டரின் அறிவுறுத்தலின்படி நான் வருவேன் பிரச்சாரத்துக்கு என்று. அந்த வகையில் சென்னை வரைக்கும் நீங்கள் செல்லலாம் என்று டாக்டருடைய அனுமதி. அந்த வகையில் நேற்று வட சென்னை, தென் சென்னை, மத்திய சென்னை என்று மூன்று தொகுதியிலுமே மூணு வேட்பாளருக்காக பிரச்சாரம் செய்தார். மக்கள் மிகப்பெரிய ஒரு ஆரவாரை எழுச்சி. நேற்று சொல்லப்போனால் சென்னை சிட்டி திருவிழா கோலமாக இருந்தது. இதான் உண்மை. பொதுமக்கள் எல்லாருமே ஒருத்தர் பாக்கியில் எது இங்கே எதுவுமே எதிர்கட்சி இந்த கட்சி அந்த கட்சி கிடையாது, ஒட்டுமொத்த மக்களுமே கேப்டனை நேரடியாக பார்த்ததில் அது கம்பீரமாக முன்னாடி உட்காந்து கையாசிட்டு சிரிச்சிட்டு எல்லாருக்கும் கும்பிட்டு முரசுக்கு அப்படின்னு காமிச்சிட்டு அவர் போனது எல்லாரும் மிகப்பெரிய சந்தோஷம். இன்றைக்கி உண்மையே சொல்ல போனால் தமிழ்நாடுலேயே இந்த அரசியல் பெரிய மாற்றத்தை இன்றைக்கி உருவாக்கியிருக்கு. கேப்டனை நேரில் கண்ட ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கிற அத்தனை எங்களுடைய தொண்டர்கள் மிகப்பெரிய ஒரு புத்துணர்ச்சியோட சந்தோஷத்தோட தேர்தலை எதிர்கொள்ள இன்றைக்கி தயாராக இருக்காங்க. கேப்டன் வந்து அங்கங்கே ரெண்டு ரெண்டு லைன் பேசினார், முரசுக்கு வாய்ப்பு தாங்க, மாம்பழத்துக்கு வாய்ப்பு தாங்க என்று ரெண்டு ரெண்டு லைன் பேசினார். எங்கள் டைம் கருதி, ஏன்னா அப்படியே பாருங்கள் எங்களால் ரெண்டு இடம் முடிக்க முடியல, வெரி ஷார்ட் டைம், பத்துக்குள்ளே முடிக்கணும். ட்ராவலிங் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணும்போது நேரம் கருதி ஷார்ட்டாக டைம் இருந்ததுனால அவர் ரெண்டு ரெண்டு லைன் பேசினார். இன்னும் கொஞ்சம் கிளியராக ஒன்றும் புரியல அப்படின்றதுக்கு நான் என்ன சொல்கிறேன், இன்னும் ஒரு இரண்டு மூணு மாதம் வெயிட் பண்ணுங்கள். பழைய கம்பீர குரலோடு கேப்டன் பேசுவதை தமிழ்நாடு மக்கள் எல்லோரும் பார்க்க தான் போகிறாங்க. வேறு பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்ற எதிர்கட்சிகள் தான் சொல்கிறதுக்கு முதல்ல வந்தால் போதும்னாங்க. இப்போ வந்தார், எல்லா மக்களை பார்த்து சிரித்து கை காமிச்சா போதுனார், பண்ணார், பேசுனா போதுனார், ரெண்டு ரெண்டு லைன் பேசினார். இப்போ முன்ன மாதிரி எப்போ பேசுவாருன்றாங்க. எதையாவது எதிர்கட்சி பரப்பி விட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் எங்கள் தொண்டர்கள் பொறுத்த வரைக்கும் பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க. வெகு விரைவில் கம்பீர குரலோடு கேப்டன் இன்னொரு அடுத்த தேர்தலுக்கெல்லாம் பேசுவார், ரெடி ஆயிடுவார். இப்போ வந்து அரசியல் பிரச்சாரங்கள்னாலே ஒரு காரசார எதிர்வாதங்கள் இருக்கும் அனைத்து கட்சிகளுமே. அப்போது ஒரு பெண் அரசியல் தலைவராக அவங்க எதிர்கட்சிகள் எழுப்பப்படுற அந்த பிரச்சார வார்த்தைகள், இரு கருத்துடைய வார்த்தைகள், கிண்டல்கள், கேலிகள், இதை வந்து நீங்கள் எவ்வாறு முன்னுக்கு கொண்டு போகிறீங்க, இதை கடந்து எப்படி போகிறீங்க? தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர், இன்றைக்கி தைரியம் மிக்க ஒரு தலைவர் என்று மக்கள்கிட்ட போற்றப்படக்கூடியவர். அந்த தைரியத்தை நான் அங்கேருந்து கேப்டன்கிட்ட இருந்தாங்க நான் கற்றுக்கிட்டேன். எங்களை சுற்றி நிற்கிறாங்க பாருங்கள் தொண்டர்பட, அவங்கள நம்பி தான் என் பிரச்சாரமே. எங்களுக்கு இவங்க தான் தைரியம் என்பது எங்கள் எல்லாருக்குமே கேப்டன் கிட்டேருந்து எங்களுக்கு வந்தது. 15 வருடமாக எங்களுடைய தேர்தல் பிரச்சாரம் இருக்குது. இன்றைக்கி நேற்று இல்லை, எல்லாருக்கும் தெரியும். எதிர்ப்புகளை சந்தித்தே வளர்ந்த கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம். ரசிகர் மன்ற காலத்திலேருந்து கட்சிக்கு கொடி அறிமுகப்படுத்தினதில் எத்தனையோ சவால்கள், கீழ்மட்ட தொண்டர்கள் அன்றாட எத்தனையோ பிரச்சனையை சந்தித்தாங்க. ஸோ இது வந்து வேர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. தைரியத்தோடு சவால்களை சந்தித்து சந்தித்து இந்த கட்சி வளர்ந்ததுனால இன்றைக்கி வந்து யார்கிட்ட யாருமே வந்து எதிர்கட்சி இதை சொல்கிறாங்க அதை சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து கண்டுக்கிற மாதிரி நாங்கள் இல்லை. எந்த மாதிரி ஒரு சவால்கள் வந்தாலும் அதை துணிவோடு எதிர்கொள்கிற தைரியம் இன்றைக்கி எங்கள் ஒட்டுமொத்த கட்சிக்கு இருக்குது. சவால்களை சந்தித்தே வளர்ந்த கட்சி, எதிர்நீச்சல் போட்டே வளர்ந்த கட்சி. எந்த சவாலையும் எந்த எதிர்நீச்சலையும் எந்த நேரத்திலையும் எதிர்கொள்ள தேமுதிகவும் அனைத்து தொண்டர்களும் நாங்கள் எல்லாம் ரெடியாக இருக்கோம். எங்கள் தலைவர் எங்களை வழி நடத்தியது அப்படி ஒரு இராணுவ கட்டுப்பாடோட அந்த தைரியம் மிக்க ஒரு பிரச்சாரத்தை எனக்கு தலைவர்கிட்ட இருந்து எனக்கு வந்தது தான் எங்கள் தொண்டர்கள்கிட்டயும் இருக்குது. அது என்றைக்கும் இருக்கும், இன்றைக்கி இல்லை, இன்னும் 100 வருஷம் ஆனாலும் இந்த உறுதி இன்னும் அதிகமாயிட்டு போகுமே ஒழிய இது என்றைக்கும் குறையாது. ஏன்னா நாங்கள் உண்மைக்காக உழைக்கிறோம். மடியில் கணம் இருந்தால் தான் வழியில் பயப்படணும். லஞ்சம் ஊழல் இல்லாத ஒரு நேர்மையான தலைவராக, கரங்கள் கரைபடியாத ஒரு தலைவராக கட்சியாக இன்றைக்கி பேசப்படுதுன்னா தேமுதிக என்று மக்களே சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப நம்ம எதுக்காக பயப்படணும்? உண்மையை பேசுகிறோம், இருக்கிற உண்மை என்னவோ யதார்த்தமாக சொல்கிறோம். இதுக்காக நீ எதிர்ப்பு சொன்னால் அதை சமாளிக்கிற தைரியம் எங்களுக்கு இருக்குது.
ஸோ எதை பற்றி எங்களுக்கு இல்லை, எதிர்நீச்சல் போட்டு சவால்களை சந்திப்போம், வெற்றி பெறுவோம், நிச்சயமாக எல்லாமே நல்லது நடக்கும் என்பதை இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். இன்னொரு இடத்துல நான் எல்லாமே சொல்வேன், இது பணங்காட்டு நரிகள் எந்த சலசலப்புகளுக்கு அஞ்சாது எங்கள் தேமுதிக கேப்டன் எங்களை வளர்த்தது அந்த மாதிரி இந்த கட்சியை. அதனால் இன்றைக்கி இல்லை நூறாண்டு காலமானாலும் எங்களுடைய உறுதியிலேருந்து 0.1% கூட எதுவும் குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு மாத காலமாக தொடர்ந்து தமிழகம் முழுவதிலும் பிரச்சாரம் முடிந்து சரியாக 6 மணிக்கு இந்த பிரச்சாரம் தற்போது நடைபெறவிருக்கிறது. பிரச்சார கூட்டங்களில் முக்கியமாக பார்த்தோம்னா இளைஞர்களுடைய கூட்டம் அதிகமாக இருந்தது. கிட்டத்தட்ட இந்த வருடம் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு 8 லட்சம் முதல் தலைமுறை வாக்காளர்கள் புதிதாக வாக்காளர் பட்டியலில் இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? புதிய வாக்காளர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தெளிவான சிந்தனையோடு இருக்காங்க. நாட்டுக்கு மக்களுக்கு யார் நல்லது செய்வாங்க என்பது புதிய வாக்காளர் கிளியராக இருக்காங்க. அந்த வகையில் கேப்டன் மேலே மிகப்பெரிய ஒரு மரியாதை வச்சுருக்காங்க இளைஞர்கள். இந்த கூட்டணி மேலே மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா யார் ஆட்சியில் வரப்போகிறாங்களோ அவங்களுக்கு அந்த ஓட்டு போடும்போது அது வேல்யூபிள் ஓட்டு ஆகுது. ஆட்சிக்கு வராதவங்களுக்கு ஓட்டு போடும்போது அது வீணான வாக்காகுது. அதனால் இந்த வாட்டி